உண்மையா சொல்லணும்னா இந்த சன்வே டோக்கனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ற வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. பட் நம்ம கிட்ட ஒரு 1 lakh டோக்கன் இருந்துச்சுன்னா, அவங்க லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு 1 lakh டோக்கன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ஐஸ்கைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு பிரைஸோட தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சன்வே டோக்கன்ல நம்மளுடைய ஏர்னிங்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரெஃபரல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டீக்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு நாளைக்கான அந்த நம்மளுடைய ரவருக்கான சன்வே டோக்கனை ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு 1.5% வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு தான், பட் இந்த ஒரு ஸ்டீக்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஐஸ்கைனை பே பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்சன்டேஜுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்கைன் வந்து தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஐஸ்கைன் நியூஸில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஆட்ரப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டில் நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன் இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது பே பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்காக 2 ஆப்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்கைனே வந்து நான் பே பண்ணி அதை வந்து நான் பூஸ்ட் பண்ணிப்பேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா kovaka.xyz அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒருவேளை ஐஸ்கைனை ஆட் பண்ணாங்கன்னா, ஸோ ஐஸ்கைனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா டைரெக்டாக ஐஸ்கைனை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த பிஎன்பி இருக்குது இல்லையா, ஸோ பிஎன்பி டோக்கனு, ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கைனுக்கு வந்து நான் பே பண்ணிடுவேன். ஸோ அதாவது ஐஸ்கைன்ற பாருங்கள் சன்வே டோக்கனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணிவிட்டு அந்த பூஸ்ட்டை வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த ஒரு 2 ஆப்ஷனை தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்டு இதில் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1025 ஐஸ்கைன் தான் வந்து தேவைப்பட்டது பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஒரு 5 ஆட் பண்ணி 1030 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனிவே பரவாயில்ல, நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு நல்லது, நான் வந்து பூஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. நீங்கள் லேட்டராக வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிற போது ஒருவேளை ஐஸ்கைனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதை பண்ணணும்னு நினச்சாலும் டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஷன் எடுத்து அதை வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துடலாம். இந்த kovaka.xyz நான் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். என்ன ரீசன்னா இதில் இன்னும் அவங்க வந்து ஆட் பண்ணலை, மேபி சீக்கிரம் வந்து ஆட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஐஸ்கைன் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், பிட்கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டில் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா அந்த 1030 ஐஸ்கைன் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 195.69 ஐஸ்கைன் வந்து இவங்களுக்கு ஃபீஸை வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்வேவில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோதான் கேட்டிருக்காங்க, 1031. என்னங்க இது நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1030 இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ 1031 வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ப்ரூஃபே காட்டுறேன், இங்கே பாருங்கள் 1025.91 இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், எடுத்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1031 போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலை, 1032 இருந்தது, நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வட்டமாக போட்டிருக்கேன். இப்போ பரவாயில்ல, 1031 குறைச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். சரி நான் அது வந்து இன்புட் பண்ணிடுறேன் அந்த எக்ஸ்சேஞ்சில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்கிட் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாட்டமில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசட்ஸ்னு இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா வித்ரா அப்படிங்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசட்டில் வந்து புஷில் இருக்குது, ஐஸ்கைனில் இருக்குது. ஸோ அதனால் வித்ரான்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க, ஐஸ்கைன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிக்கிட்டு ஆன்சைன் வித்ராவல் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கிறதுக்கப்புறமா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெட்ஒர்க்கில் தான் இப்போதைக்கு நினைக்கிறேன், ஆமாம், BIP20 பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாலெட் அட்ரஸ் வந்து இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்வேவ் டோக்கனில் இந்த இடத்துல வந்து இருக்கும். அதாவது நம்ம இந்த இதை கொடுத்துட்டு பூஸ்ட் நவுன் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா நான் 5th லெவல் தான் வந்து நான் பூஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அட்ரஸ் வந்து ஐடியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஷோ அட்ரஸை கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. 1032.4996 ஐஸ் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிப்போம்.
ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இன்புட் பண்ணோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2456 ஐஸ் காயின் வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 195.6947 ஐஸ் வந்து நம்ம பே பண்ணணும். அப்போது நம்ம சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கால்குலேட்டரில் வந்து ஆட் பண்ணோன்னா, ஸோ சன்வேவில் நம்ம ஐஸ் காயினை பே பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1032.4996. ஓகேவா, 1032.4996 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். 195 எவ்வளோ போய்கிட்டு இருக்கு ஃபீஸு, அதை நம்ம கரெக்டாக இன்புட் பண்ணிப்போம். ஸோ 195 போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. 195.69472. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த பிட்கிட் எக்ஸ்சேஞ்சில் ஸோ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஸோ பேஸ்ட் ஆகல, மேனுவலாக தான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 1228.1943.19432. ஸோ ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஐஸ் காயின் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வித்ட்ரா கொடுத்துட்றேன். ஸோ என்ன நடக்குது நான் அப்புறம் தான் பார்க்கணும். மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஓடிபிலாம் நம்ம வந்து கரெக்டாக போடணும். நம்மளை மெயில் அட்ரஸ்க்கு, கூகுள் அத்தன்டிக்கேட்லாம் போயிட்டு கரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்கிட் பக்கம் வந்து வித்ட்ராவில் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐ ஹவ் சென்ட்டு 1032 அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதை வந்து அதில் கன்ஃபார்ம்றதுக்கு முன்னாடி, அதாவது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகேவா, இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி அதை வந்து கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்து பிட்கிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சன்வேவில் இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். நெட்ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான். இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ஹாஷ் கேட்குது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து போட்டுடுறேன், போட்டு கண்டினியூ கொடுக்குறேன். வெரிஃபை ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பூஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லையோ கண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.